Welcome to Thaaraas for Physics newspaper standard 11 unit 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும் இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எடுத்துக்காட்டு கணக்கு 18 தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் கைகளினால் அழுத்தப்படும் பம்பினை பயன்படுத்தி மிதிவண்டி சக்கரத்திற்கு காற்றடிப்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் பம்பின் உள்ளே உள்ள B பருமனுடைய காற்றை வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள மற்றும் 27 டிகிரி செல்சியஸ் அறை வெப்பநிலையில் உள்ள வெப்ப இயக்கவியல் அமைப்பு என்று கருதுக மிதிவண்டி சக்கரத்தில் காற்றை செலுத்தும் முனை மூடப்பட்டுள்ளது என கருதுக காற்றானது அதன் தொடக்க பருமனிலிருந்து 1/4 இறுதி பருமனுக்கு அழுத்தப்படுகிறது என்றால் அதன் இறுதி வெப்பநிலை என்ன அதுக்கப்புறம் பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா சக்கரத்தின் காற்று செலுத்தும் முனை மூடப்பட்டுள்ளதால் காற்று சக்கரத்தினுள் செல்ல முடியாது காற்று செலுத்தும் முனை மூடப்பட்டுள்ளதால் காற்று சக்கரத்தினுள் செல்ல முடியாது எனவே இங்கு காற்றடிக்கும் நிகழ்வினை வெப்ப பரிமாற்றமில்லா அமுக்கமாக கருதலாம் வெப்ப பரிமாற்றமில்லா அடியபயாட்டிக் ப்ராசஸாக கன்சிடர் பண்ணிடலாம் வெப்ப பரிமாற்றமில்லா அமுக்கமாக கருதலாம் காற்றுக்கு μ = 1.4 இதில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைகளினால் அழுத்தப்படும் பம்பினை பயன்படுத்தி மிதிவண்டி சக்கரத்திற்கு காற்றடிப்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் சைக்கிளுக்கு வந்து காற்றடிப்போம்லாம் அது நமக்கு தெரியும் இல்லைன்னா பம்பின் உள்ளே உள்ள பி பருமனுடைய காற்றை பம்புக்கு காற்றடிக்கிற பம்புக்கு உள்ளே உள்ள பி பருமனுடைய காற்றை வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள 27 டிகிரி செல்சியஸ் அறை வெப்பநிலையில் உள்ள வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள 27 டிகிரி செல்சியஸ் அறை வெப்பநிலையில் உள்ள வெப்ப இயக்கவியல் அமைப்பு என்று கருதுக ஒரு வெப்ப இயக்கவியல் அமைப்பாக வந்து கருதியிருக்கும் பம்பின் உள்ளே உள்ள வி பருமனுடைய காற்றை வளிமண்டல அழுத்தத்தில் உள்ள மற்றும் 27 டிகிரி செல்சியஸ் அறை வெப்பநிலையில் உள்ள ஒரு வெப்ப இயக்கவியல் அமைப்பாக கருதியிருக்கும் மிதிவண்டி சக்கரத்தில் காற்றை செலுத்தும் முனை மூடப்பட்டுள்ளது மிதிவண்டி சக்கரத்தில் காற்றை செலுத்தும் முனை மூடப்பட்டுள்ளது சைக்கிளில் என்று கருதுக காற்றானது அதன் தொடக்க பருமனிலிருந்து காற்றானது அதனுடைய தொடக்க பருமனிலிருந்து பிஐ தொடக்க பருமன் 1/4 இறுதி பருமனுக்கு அழுத்தப்படுகிறது 1/4 இறுதி பருமனுக்கு அழுத்தப்படுகிறது அப்போ விஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் விஐ இன்ட்டு 1/4 அப்படின்னு சொல்லலாம் சரினா 1/4 தொடக்க பருமனிலிருந்து அழுத்தப்படுது இதுதான் வந்து இறுதி பருமன் சென்றால் அதன் இறுதி வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோடய இறுதி வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் சரி இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் காற்றடிக்கும் நிகழ்வு வெப்ப பரிமாற்றம் இல்லா அமுக்கமாக கருதப்படுகிறது பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க காற்றடிக்கும் நிகழ்வு வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு சக்கரத்தின் காற்று செலுத்தும் முனை மூடப்பட்டுள்ளதால் காற்று சக்கரத்தினால் செல்ல முடியாது எனவே இங்கு காற்றடிக்கும் நிகழ்வினை வெப்ப பரிமாற்றம் இல்லா அமுக்கமாக கருதலாம் முடிந்துட்டு கொடுத்துருக்காங்க μ = 1.4 இப்போ வெப்ப பரிமாற்றம் இல்லா அமுக்கமாக கருதப்படுகிறது பருமன் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே வெப்பநிலையை கணக்கிட வேண்டும் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுக்கு வந்து என்ன நிபந்தனைனா டிஐ விஐ பவர் μ - 1 = TFVF பவர் μ - 1 ஏற்கனவே நம்ம தியரியில் பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இறுதி வெப்பநிலை தானே கண்டுபிடிக்கணும் இப்போ TF இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே இந்த சைடில் கொண்டு வந்துடுவோம் இப்போ TF இஸ் ஈக்குவல் டு TIVI பவர் μ - 1 டிவைட் பை VF பவர் μ - 1 அப்படின்னு கிடைக்கும் TF இஸ் ஈக்குவல் டு TI ரெண்டுக்கு காமன் எழுதிடுமா இந்த யூனிட்டை வந்து ரெண்டுக்குமே பவர் வந்து μ - 1 தான் அதனால் விஐ டிவைட் பை விஎஃப் பவர் μ - 1 அப்படின்னு எழுதிடலாம் இப்போ இதில் வந்து விஐ விஎஃப் மதிப்பை வந்து பிரதிடுவோம் விஐ சீக்குவல் டு வி விஎஃப் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோம் இந்த தொடக்க பருமனிலிருந்து 1/4 பார்த்தோம் இப்போ வி இன்ட்டு 1/4 சொல்லிட்டு வரும் அதாவது வி பை 4 அப்படின்னு கிடைக்கும் விஎஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை 4 இப்போ விஐ சீக்குவல் டு வி போட்டுக்கோங்க விஎஃப் இஸ் ஈக்குவல் டு வி பை 4 போட்டுக்கோங்க இப்போ இந்த வி பை 4 வந்து இந்த 4 வந்து மேலே எடுத்து எழுதினீங்கன்னா வி பை 4 வந்து 4/2 மல்டிபிகேஷன் எழுதிங்கன்னா 4/V சொல்லிட்டு வரும் இப்போ வி இன்ட்டு 4/V மற்ற எல்லாத்தையுமே அப்படியே எழுதிக்கோங்க
பவர் நியூ மைனஸ் ஒன். விஏவே கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ டிஐ இன்ட்டு ஃபோர் பவர் நியூ மைனஸ் ஒன் அப்படின்ட்டு வரும். நியூ மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 1.4 கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும், டிஐ வந்து 300. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, அறை வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 27 டிகிரி செல்சியஸை வந்து கெல்வின்க்கு மாற்றணும். அதுக்கு வந்து 273 வந்து அது கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா 300 கிடைக்கும், 300 கெல்வின் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ டிஐக்கு பதிலாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சின்ட்டு ஃபோர் பவர் நியூ மைனஸ் ஒன், நியூனா என்னென்னா 1.4. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுன்னா மைனஸ் ஒன். அப்போ 4 பவர் 0.4 சொல்லிட்டு கிடைக்கும். 300 × 4 பவர் 0.4 சொல்லிட்டு கிடைக்கும். டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 300 × 4 பவர் 0.4 அப்படின்னு கிடைக்கும். இந்த 4 பவர் 0.4 வந்து எப்படி சால்வ் பண்ணானா, 4 பவர் 0.4 வந்து எப்படி எழுதலாம், 4 ÷ 10 சொல்லிட்டு எழுதலாமா. சப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 5 2s are 10. சப்போ 4 பவர் 2/5 சொல்லிட்டு கிடைக்கும். இந்த 2 உள்ளுக்கு எடுத்தீங்கன்னா 4 பவர் 2 ஹோல் பவர் 1/5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 4 பவர் 2 என்ன, 16. 4 × 4 = 16 ஹோல் பவர் 1/5. இந்த 16 பவர் 1/5 என்னோடய வேல்யூ என்னென்னா 1.741. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும், 522.300 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சப்போ சில எப்படி எழுதலாம், டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 522 கெல்வின். சிலது டிகிரி செல்சியஸில் எழுத போகிறதா இருந்தேன்னா சில மதிப்பிலிருந்து கெல்வின் மதிப்பிலேருந்து 273 வந்து கழிச்சிடணும். கழிச்சிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 249 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். செல்சியஸில் வந்து 249 டிகிரி செல்சியஸ், கெல்வினில் வந்து 522 கெல்வின் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த இறுதி வெப்பநிலை நீரின் கொதிநிலையை விட அதிகம், இறுதி வெப்பநிலை வந்து நீரோட கொதிநிலையை விட அதிகமாக இருக்கும். நீரின் கொதிநிலை என்ன, 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அந்த 100 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு. எனவே மிதிவண்டியில் சக்கரத்திற்கு கைப்பம்பினை பயன்படுத்தி காற்றடிக்கும் போது காற்று நிரப்பும் முனையை தொடுவது ஆபத்தானதாகும். சேனா கொதிநிலையை விடையும் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால காற்றடிக்கும் போது அந்த காற்று நிரப்பக்கூடிய அந்த முனையை தொட்டேன்னா அதில் வந்து 249 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். அப்போ அதை தொட்டேன்னா நமக்கு வந்து நம்மளோட கைக்கு வந்து ஆபத்து, சேனா அது வந்து ஹை டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்த ஆன்சர் வந்து ஃபைனலாக எடுத்து எழுதுவோம். இறுதி வெப்பநிலை தான் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இறுதி வெப்பநிலை ஆன்சர் போட்டு எழுதிக்கோங்க. இறுதி வெப்பநிலை ஈக்குவல் டு 522 கெல்வின் அல்லது 249 டிகிரி செல்சியஸ். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட எடுத்துக்காட்டு கணக்கு 18 வந்து முடியுது. தேங்க்யூ.